அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று எட்டாம் வகுப்பு இயல் மூன்று பக்கம் எண் ஐம்பத்தி மூன்றில் உள்ள உரைநடை உலகம் என்னும் பகுதியில் அமைந்த தமிழர் மருத்துவம் என்னும் பாடப்பகுதியை காணவிருக்கிறோம் பாடப்பகுதியை காண்பதற்கு முன்பாக திருக்குறள் ஒன்றினை காணலாம் அதிகாரம் மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பது குரல் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நார்கூற்றே மருந்து உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நார்கூற்றே மருந்து பொருள் நோய் ஏற்பட்டவர்களுக்கு அந்நோயை குணப்படுத்த உதவும் மருத்துவ முறையின் நான்கு பகுதிகளை திருவள்ளுவர் கூறுகிறார் அவற்றுள் ஒன்று வியாதி கொண்டவரின் தன்மை இரண்டாவது மருத்துவர் மூன்றாவது மருந்து நான்காவது அம்மருந்தை அருகிலிருந்து கொடுப்பவர் ஆகிய நான்கு பகுதிகளும் நோயை குணப்படுத்தும் வழிமுறைகள் என்று வள்ளுவர் கூறியுள்ளார்

மனிதர்களின் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர் உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர் நம் தமிழர்கள் அத்தகைய தமிழர்கள் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் கூறுகிறார் அவர் கூறும் செய்திகளே இன்றைய பாடப்பகுதியில் காணவிருக்கிறோம் இப்பாடப்பகுதியில் மாணவர்கள் சிலர் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை வெளியிட விரும்புவதாக கூறி மருத்துவர் கு சிவராமன் அவர்களை சந்தித்து உரையாடுகின்றனர் அவர்கள் கேட்கும் வினாக்களும் அவர் அளிக்கும் விடைகளுமே பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இனி உரையாடலை காணலாம் மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்பொழுது அறிந்து கொண்டார்கள் ஐயா என்று இலக்கியா என்றவர் ஒரு மாணவி வினவுகிறார் இவ்வினாவிற்கு மருத்துவர் கூறும் விடையை காணலாம் தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான் பின்பு தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தலாம் என்று எண்ணி அவற்றை பயன்படுத்தியிருக்கிறான் பின்பு அவை அனைத்தும் நோயை தீர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்ததால் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது என்று மருத்துவர் விடையளிக்கிறார் அடுத்து ஒரு மாணவன் மற்றொரு வினாவை வினவுகிறான் அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை பற்றி அறிந்திருப்பார்கள் அல்லவா ஐயா என்ற வினாவை வினவுகிறான் இவ்வினாவிற்கு மருத்துவர் கூறும் பதிலை காண்போமா பழந்தமிழர்கள் அனைவரும் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன அவர்கள் மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள் என்று பதிலளிக்கிறார் இவர்களைத் தொடர்ந்து மற்றொரு மாணவி வினாவும் வினாவை காணலாம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன இவை எல்லாம் ஒன்றா அல்லது வேறு வேறு ஐயா என்ற வினாவை கேட்கிறார் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தில் பல பகுதிகளில் சொல்லிக்கொண்டிருந்த காலத்தில் தமிழர்கள் மட்டுமே நோயானது உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களால் உருவாகின்றது என்பதை அறிந்திருந்தனர் மேலும் நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் அப்பொருட்களின் தன்மை சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையையும் மிக தெளிவாக அறிந்திருந்தனர் என்று மருத்துவர் பதிலளிக்கிறார் உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன ஐயா என்று ஒரு மாணவன் வினவுகிறார் இம்மாணவனுக்கு மருத்துவர் கூறும் பதிலை காணலாம் நிறைய காரணங்களை சொல்லலாம் நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்க்கையோடு இணைந்தே வந்துள்ளது சமணம் மற்றும் பௌத்தம் காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய மருத்துவ முறைகள் நம் மருத்துவத்திலும் இருந்தன ஆனால் சைவம் ஓங்கிய சைவ சித்தாந்த முறைகள் நம் கூறுகளோடு கலந்தது இறுதியாக ஆங்கிலேயர் வந்தபோது அவர்களின் நவீன முறை நம் நாட்டு வைத்திய முறைகளை பெருமளவு பாதித்தது பிறகு நம் மருத்துவ முறை நாட்டு வைத்தியமாகவும் மரபுவழி வழி மருத்துவமாகவும் சுருங்கி இறுதியில் அது தற்போது கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது இன்று நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றுவிட்டன இதனால் நம் தமிழர் மருத்துவ முறை சற்று பின்தங்கி சென்றுள்ளது ஆனால் தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே ஐயா இது உண்மைதானா என்று ஒரு மாணவி வினவுகிறாள் இவ்வினாவிற்கு மருத்துவர் கூறும் பதிலை மீண்டும் காணலாம் ஆமாம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவத்திலும் ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பது புரிய தொடங்கியது குறிப்பாக சர்க்கரை இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம் இவை அனைத்திற்கும் அவர்களுடைய மரபு சார்ந்த செயல்களும் உணவு முறைகளுமே அடிப்படையாக அமைந்தது இவற்றை தீர்ப்பதற்கு வெறும் ரசாயன மருந்துகள் மட்டும் போதாது கூடவே உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தது பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன நாட்பட்ட நோய்களுக்கும் புதிய தொற்று நோய்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருந்தது என்று தெரிய வந்தது இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது அடுத்து மற்றொரு மாணவி கேட்கும் வினாவை காணலாம் சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா ஐயா என்ற வினாவை கேட்கிறார் இல்லை சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்துகள் தயாரிக்கப்படுவது இல்லை வேர் தழையால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் தாது பொருட்களையும் மருந்துகளாக பயன்படுத்தினர் அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது உதாரணமாக நாம் தற்போது பயன்படுத்தி வரும் காப்பர் என சொல்லக்கூடிய செம்பால் ஆன பொருட்களில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் நம் உடல்நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக உள்ளது இவ்வாறு நம் முன்னோர்கள் சித்த மருத்துவத்தில் தாவரங்களை மட்டும் பயன்படுத்தாமல் உலோகங்களையும் தாது பொருட்களையும் பயன்படுத்தி உள்ளனர் ஐயா எல்லோருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா என்று ஒரு மாணவர் கேட்கிறார் மருத்துவர் கூறும்பது அறுபது கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார் இந்தோனேஷியாவிலும் இருக்கிறார் இந்தியாவிலும் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது அவர் எந்த வகை மனிதர் எப்படிப்பட்ட வாழ்வியலில் இருக்கிறார் என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார் என்ன மாதிரியான என்ன போக்கு உடையவர் அவருடைய உணவு முறை என்ன அவர் மரபுவழி வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்து தான் சிகிச்சை கொடுக்க வேண்டும் அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது என்று மருத்துவர் பதிலளிக்கிறார் அடுத்த வினா மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா என்று கேட்கின்றனர் ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை காரணம் தமிழர் மருத்துவமானது உணவையே மருந்தாக கொண்டு விளங்குகிறது எனவே பெரும்பாலும் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏற்படுவது கிடையாது ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தில் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு தயார் செய்கின்றனர் எனவே பெரும்பாலும் பக்க விளைவுகள் ஏற்படுவது இல்லை இருந்தபோதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எதன் துணையுடன் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பட்டியலிட்டுக் கொடுக்கின்றனர் அடுத்து மற்றொரு மாணவர் ஒரு வினாவை வினவுகிறார் தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள் ஐயா என்று கேட்கிறார் தனித்துவமான பார்வை இதன் சிறப்பு சூழலுக்கு இசைந்த மருத்துவம் என்பது இதன் மற்றொரு சிறப்பு மேலும் சித்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை எந்த வகையிலும் சிதைக்காது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது இதுவே நம் சித்த மருத்துவத்தின் மிக சிறப்பாக விளங்கக்கூடிய ஒன்றாகும் இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்னவென்று நினைக்கிறீர்களையா மருத்துவர் கூறுகிறார் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மையான காரணம் மாறிப்போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தகுந்த காரணங்கள் சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம் தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும் எது கேளிக்கை எது குதூகலம் எது படிப்பு எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்களாக விளங்குகிறது நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் அறிவியல் அறிவை வளர்த்தோம் ஆனால் நுண்ணறிவை விட்டோம் இயற்கையோடு இயந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம் இதுவே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணமாக அமைகிறது என்று மருத்துவர் கூறுகிறார் ஐயா உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா ஐயா என்ற ஒரு மாணவி கேட்கிறார் இக்கேள்விக்கான விடை மரபு ரீதியாக ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஆனால் அவருக்கு தற்போதைக்கு எந்த நோயும் இல்லை நலமாக இருக்கிறார் என்றால் அவர் எடையை குறைக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துத்தான் ஆக வேண்டும் அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் மெலிவதும் நல்லதல்ல என்று மருத்துவர் கூறுகிறார் மற்றொரு மாணவன் கேட்கும் வினா உணவை குறைப்பதுதான் எடையை குறைக்கும் வழியா ஐயா என்று கேட்கிறார் மருத்துவர் இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன எல்லாம் நல்ல முயற்சிகள் ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அம்முறைகளுக்கு செல்கின்றனர் சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும் ஒரேடியாக எடையை குறைப்பது சரியன்று ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளைகளில் ஒன்று அல்லது ஒன்றரை ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும் உணவுக்காக சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை நல் வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும் இவையே நம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க உதவும் அடுத்த மாணவர் வினவும் வினா உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் ஐயா என்று கேட்கிறார் மருத்துவர் கூறும் பதில் தினமும் நாற்பத்தைந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சுப்பயிற்சி ஏழு மணி நேர தூக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம் எங்கோ விலையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா இலந்தை நாவல் பழம் பப்பாளி நெல்லி வாழைப்பழங்கள் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் இவை உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நம் நாட்டில் பல வகையான மருத்துவ முறைகள் இருக்கின்றனவே ஐயா அவை இணைந்து செயல்பட முடியுமா உலகத்தில் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கும் வளமும் இருக்கிறது பலவீனமும் இருக்கிறது தொற்று நோய் வராமல் காப்பதிலும் அவசர கால சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சியிலும் நவீன மருத்துவம் முன்னணியில் உள்ளது மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது எனவே எல்லா மருத்துவ முறைகளும் கைகோக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறுகிறார் பள்ளி குழந்தைகள் ஆகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் யாவை ஐயா என்று ஒரு மாணவி வினைவுகிறாள் மருத்துவரின் பதில் நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும் விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறு தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்கள் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள் அதிகாலையில் விழித்தெழுங்கள் உங்களை எந்த நோயும் அண்டாது நீங்கள் நிச்சயம் நலமுடன் வாழலாம் என்று தன்னுடைய கருத்தை கூறியுள்ளார் இறுதியாக மாணவர்கள் மருத்துவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றனர் மாணவர்களே இப்பாடப்பகுதியில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் கூறிய கருத்துக்களை அறிந்து கொண்டோம் அவர் கூறிய கருத்துக்களை மனதில் வைத்து வாழ்க்கையில் நலமுடன் வாழ்